டெல்லியில் போலி சீரகம் தயாரிக்கும் தொழிற்சாலையை போலீசார் சீல் வைத்துள்ளனர். குண்டுமணி அளவு கூட இல்லாத சீரகத்தையும் போலியாக உருவாக்குவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய உணவுகளில் பயன்படுத்தப்படும் பலவிதமான முக்கிய மசாலா பொருட்களில் ஒன்று சீரகம். இந்தியர்களின் உணவில் சீரகம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு மசாலாவாக உள்ளது. ரசம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது சீரகம்தான். சில உணவுகளில் சீரகத்தை சேர்க்காவிட்டால் உணவில் சுவை இருக்காது. சீரகம் உணவின் ருசிக்கு மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும் பொருளாக உள்ளது. உடலில் உள்ள கொழுப்புகள் கரைய சீரகம் இன்றியமையாத மருந்து என்கின்றனர். பல உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யப்படுவது போல கலப்பட சீரகமும் போலி சீரகமும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் போலி சீரகம் தயாரிக்கும் தொழிற்சாலையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அங்கிருந்து சுமார் 400 போலி சீரக மூட்டைகளையும் அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் போன்ற பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டுமணி அளவு கூட இல்லாத சீரகத்தையுமா போலியாக தயாரிக்கிறார்கள் என்று வியப்பை ஏற்படுத்துகிறது. புல் போன்ற களைகளின் இலைகளை வெள்ள நீரில் ஊற வைத்து பின்னர் அவற்றை உலர்த்திய பின் சீரகம் போல் தோற்றமளிக்கிறது. அவற்றுடன் ஒரு வகை தூளை கலந்து சல்லடையில் போட்டு சலித்து எடுக்கப்படுகின்றன. இது போன்ற போலி சீரகத்தால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். உண்மையான சீரகத்தை நுகரும் போது வரும் வாசனை இது போன்ற போலி சீரகத்திலிருந்து வராது என்றும் அவற்றை தண்ணீரில் போட்டவுடன் சாயம் வெளுக்கும் என்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் அன்பர்.